வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்ற இந்தியா 1-0 என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றுள்ளது. முன்னதாக வரும் அக்டோபர் மாதம் சொந்த மண்ணில் நடைபெறும் உலகக்கோப்பைக்கு தயாராகும் வகையில் நடைபெறும் இந்த தொடரில் விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் கலத்திவிடப்பட்டு இஷான் கிஷன் தேர்வு செய்யப்பட்டது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்தது. இருப்பினும் 2011 உலகக்கோப்பையில் கௌதம் கம்பீர், சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங் என இடது கை பேட்ஸ்மேன்கள் வெற்றியில் முக்கிய பங்காற்றினர். ஆனால் தற்போது அணியில் ரோஹித் சர்மா முதல் பாண்டியா வரை டாப் 6 பேட்ஸ்மேன்கள் அனைவருமே வலது கை பேட் வீரர்களாக இருப்பதால் இஷான் கிஷான் தேர்வு செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். இருப்பினும் கடந்த பிப்ரவரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் தொடரில் ஹாட்ரிக் கோல்டன் டக் அவுட் ஆகிய மோசமான உலக சாதனை படைத்த சூரியகுமார் யாதவ் மீண்டும் இந்த தொடரில் வாய்ப்பு பெற்றுள்ளார். ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. ஏனெனில் தாமதமாக 30 அறிமுகமானாலும் T20 கிரிக்கெட்டில் களமிறங்கி முதல் பந்திலிருந்தே எப்படி பந்து வீசினாலும் மைதானத்தில் அனைத்து திசைகளிலும் அடித்து நொறுக்கி 3 விளாசி இந்தியாவுக்கு நிறைய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக முன்னேறியுள்ள அவர் சற்று நிதானத்துடன் விளையாட வேண்டிய ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆரம்பம் முதலே தடுமாற்றமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தி இதுவரை 1 கூட அடிக்கவில்லை. குறிப்பாக கடந்த 11 ஒருநாள் போட்டிகளில் 19-0-0-0-14-0-31-4-6-34-4 என 1 கூட அடிக்காத அவர் மொத்தமாக 24 போட்டிகளில் 452 ரன்களை 23.78 என்ற சராசரியில் எடுத்து சுமாராக செயல்பட்டும் இந்த தொடரில் முதல் போட்டியில் வாய்ப்பு பெற்று 19 ரன்களில் அவுட் ஆகி மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்தார். மறுபுறம் 2015 அறிமுகமாகி 2 போட்டி 2019 விளையாடிய கொடுமையை சந்தித்த சஞ்சு சாம்சன் 2021 குப்பை போல் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் மனம் தளராமல் IPL தொடரில் போராடி வந்தார். ஆனால் ஒரு வழியாக 2022 அயர்லாந்து T20 தொடரில் முதல் முறையாக 0 அடித்து ஜிம்பாப்வே ஒருநாள் தொடரில் ஆட்டநாயகன் விருது வென்ற அவர் தென்னாப்பிரிக்காவில் ஒருநாள் தொடரில் 3 போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டார். அதனால் நிலையான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவரை மனசாட்சியின்றி கடைசியாக நடந்த வங்கதேசம், இலங்கை, நியூசிலாந்து ஒருநாள் தொடரில் கலர்ச்சி விட்டு இந்திய நிர்வாகம் சுமாராக செயல்பட்ட KL ராகுலுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஆனால் தற்போது ரிஷப் பந்த், ராகுல் ஆகிய இருவருமே காயமடைந்ததால் கடைசி 7 போட்டிகளில் 6-43-15-36-2-30-86 என நல்ல ரன்களை எடுத்த சூரியகுமாரை விட மொத்தமாக 10 ஒருநாள் இன்னிங்ஸ்களில் 330 ரன்களை 66 என்ற சராசரியில் எடுத்துள்ள சஞ்சு சாம்சனுக்கு இத்தொடரில் வாய்ப்பு கொடுங்கள் என்பதே ரசிகர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸின் சொந்த மண்ணில் நடைபெற்ற தொடரில் முதல் போட்டியில் ஜெர்சி கிடைக்காததால் சஞ்சு சாம்சனின் ஜெர்சியை அணிந்து கொண்டு சூரியகுமார் யாதவ் விளையாடியது சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுதான் இந்திய 11 பேர் அணியில் சஞ்சு சாம்சன் இடம் பிடிப்பதற்கான ஒரே வழி போல என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள KJ News தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.